நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிரடியாக களத்தில் இறங்கி இந்திய ராணுவம் வந்து அசத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றியும் அதே போல் பழிவாங்காமல் விடமாட்டோம் சவால் விட்டுருக்காங்க. இந்த சவாலை பற்றியும் லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா, திசை மாறிய தாக்குதல் ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் அளவுக்கு இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடந்திருக்கு. வான்வெளி தாக்குதல் நடத்தி இப்போ உலக நாடுகளே வந்து மிரள விட்டுருக்கு. இந்த மூணு செய்தியை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பலரும் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் வந்து நடைபெற்றுட்டு வருது. நிலச்சரிவில் சிக்கி நேற்று வரைக்கும் தனித்தீவாக இருந்த முண்டக்கை பகுதியை இராணுவம் வந்து அடைஞ்சிருக்காங்க. தற்போது இராணுவ வீரர்கள் வந்து அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டுட்டும் வர்றாங்க. முண்டகை பகுதிக்கு செல்வதில் தொடர்ந்து சிக்கல் நிலவிட்டு வந்த நிலையில் தற்போது இராணுவம் அந்த பகுதியை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நாட்டையே உலுக்கிட்டு இருக்கு. உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்கு. பலி எண்ணிக்கையும் 147 உயர்ந்திருக்கு. இராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு குழு உள்ளிட்டோர் இரண்டாவது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கேரளாவில் அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் கனமழை காரணமாக திருச்சூர், வயநாடு, பாலக்காடு மாவட்டங்களில் இருக்கும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து விடுமுறையும் கொடுத்துருக்காங்க. நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை, சூறல்மலை இடங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சூறல்மலை பகுதிகளில் நேற்று மீட்பு பணிகள் நடந்துச்சு. முண்டக்கை பகுதிக்கு செல்வதில் தொடர்ந்து சிக்கல் நிலவிட்டு வந்த நிலையில தான் இராணுவம் அந்த பகுதியை அடைஞ்சிருக்காங்க. பல வீடுகள் மண்ணில் புதைந்த நிலையில அதிலிருந்து மக்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருது. மண்ணில் புதைந்த இரு வீடுகளில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருது. முண்டக்கை கிராமத்தில் இராணுவம் உட்பட மீட்புக் குழுவினர் சென்று தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. சூறல்மலை பகுதிக்கும் முண்டகை பகுதிக்கும் இருந்த பாலம் கனமழை மற்றும் நிலச்சரிவினால முற்றிலும் அடித்து செல்லப்பட்டிருக்கு. இந்த பாலத்தை கடந்தால்தான் முண்டகை பகுதிக்கு செல்ல முடியும். நேற்று இங்கு தற்காலிக பாலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத இராணுவத்துடைய பொறியியல் துறை வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. தற்போது தற்காலிக பாலம் அமைப்பதற்கான பணிகளை இராணுவம் தொடங்கியிருக்கு. நலமுடன் இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்பட்டு வர்றாங்க. மேலும் நிலச்சரிவில் ஏராளமான உடல்கள் மண்ணுக்கு அடியில் புதைஞ்சிருக்கு. முண்டகை பகுதியில் வீடுகளில் தவித்துட்டு வரும் மக்களை மீட்கும் பணியில் இராணுவம் இறங்கியிருக்காங்க. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 147 மேலாக உயர்ந்திருக்கு. 500 மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் உயிரிழந்தவர்களில் 9 பேர் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் நாட்டிலேயே வந்து எங்கள் தலைவரை கொன்னுட்டீங்களே, பழிவாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஈரான். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர்கள் தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஹமாஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி பல யூடியூப் சேனல்லையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் சமீபத்தில் கிடைச்ச தகவலை தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே அவர் மேலே பல முறை கொலை முயற்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இதில் தப்பி பிழைத்த இஸ்மாயில் இன்று ஈரான் தலைநகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த படுகொலைக்கு நிச்சயம் பழிவாங்குவோம் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. இவர் மேலே அதாவது இஸ்மாயில் மேலே கடந்த 2004 இஸ்ரேல் பாதுகாப்பு படை வந்து தாக்குதல் நடத்தினாங்க. வீட்டில் இருக்கும் நேரமாக பார்த்து இவரது வீட்டின் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த தாக்குதலில் அவர் உயிர் பிழைத்துட்டாரு. அதே போல 2019 காசாவில் இவருடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த தாக்குதலின் போது அவர் அலுவலகத்தில் இல்லை, அதனால் உயிர் பழச்சிக்கிட்டாரு. இருந்தாலும் இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கிறாரு. ஈரானுடைய புதிய அதிபர் பதவியேற்க இருக்கிறாரு. இந்த பதவியேற்பு விழாவுக்கு இஸ்மாயில் வந்திருந்த போது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் இஸ்மாயில் மற்றும் அவருடைய பாதுகாவலர் அப்படின்னு 2 வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை வந்து ஹமாஸும் உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த கொலை தொடர்பாக ஹமாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் முஜாஹித் இஸ்மாயில் ஹனியே அவர்கள் கொல்லப்பட்டதற்காக பாலஸ்தீனிய மக்களும் அரபு மற்றும் இஸ்லாமிய தேசத்திற்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய ஈரானிய அதிபருடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதுக்கு அப்புறம் தெஹ்ரானில் இருக்கும் அவருடைய இல்லத்தில் இஸ்ரேலுடைய துரோகிகளால் நமது தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரம் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஹமாஸ் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த தாக்குதல் வந்து பாலஸ்தீன மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மறுபக்கம் இந்த படுகொலைக்கு நாங்கள் பழிவாங்குவோம் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுடைய தலைவர் அயதுல்லா அலி அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாருன்னா, இஸ்மாயில் ஹனியே அவர்கள் எங்களுடைய விருந்தாளி. இவர் பல ஆண்டுகளாக இந்த கண்ணியமான போரில் தனது கௌரவமான வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராக இருந்தார். அவரை இஸ்ரேல் வந்து கொன்னுட்டாங்க. இதன் மூலம் ஒரு கடுமையான தண்டனையை இஸ்ரேல் வந்து தனக்கென உருவாக்கி கொண்டிருக்கு. இஸ்ரேலை பழிவாங்குவதை நாங்கள் எங்கள் கடமையாக கருதுகிறோம் அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் இஸ்ரேல் மீது ஈரான் வந்து நேரடி தாக்குதலில் ஈடுபடக்கூடும் அப்படின்னும் பலரும் சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். பாலஸ்தீன மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு எதிராகவும் தாக்குதலையும் நடத்திட்டு வர்றாங்க ஹிஸ்புல்லா. நேற்று நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லா கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க.
இப்படி இருக்கையில தான் நேற்று நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல்ல ஹிஸ்புல்லா கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2007 முதல் பாலஸ்தீனத்துடைய காசா பகுதி இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு வருது. இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் அப்படிங்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7 இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு. இதில் 1500 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்க. இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளி. ஹமாஸை அழிப்பதுதான் முதன்மையான நோக்கம் அப்படின்னு முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை வந்து தொடங்கினாங்க. போர்ல கிட்டத்தட்ட 50,000 அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது காசா மக்களுடைய மொத்த மக்கள் தொகையில 1.7% ஆகும். அதே போல 3.7% மக்கள் அதாவது 86,000 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 23,00,000 மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்திருக்காங்க. பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரைத்து கொண்டே இருக்கு. காசா பகுதி ஏறத்தால தரைமட்டமாயிருச்சு. போர் தொடங்கி 300 மேல் ஆகியுள்ள நிலையில இந்த போருடைய நோக்கத்தை இஸ்ரேல் நிறைவேற்றியிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி பேசிக்கிட்டே பாலஸ்தீன மீதான தாக்குதலை வந்து கூர்மைப்படுத்தியிருக்காங்க. மேலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தரும் அமைப்புகள் மேலையும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு. அந்த வகையில் தான் நேற்று ஹிஸ்புல்லா அமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அதனுடைய கமாண்டர் ஃபுவாட் ஷுகர் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் விமானப்படை வந்து வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் ஃபுவாட் ஷுகர் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஹிஸ்புல்லா இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடலை. ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுடைய சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதாகவும் அதனால தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த நாட்டுடைய இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் லெபனான் பிரதமர் நஜீப் மிகாதி அவர்கள் வந்து அப்பட்டமான இஸ்ரேலிய தாக்குதல் இது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஃபுவாட் ஷுகர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதாவது கடந்த 1983 பெய்ரூட்ல இருக்கும் அமெரிக்க கடற்படை காவலர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 241 காவலர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு மூளையாக ஃபுவாட் ஷுகர் அவர்கள் செயல்பட்டதாக சொல்லப்படுது. அதே போல இப்போது இஸ்ரேலுக்கு இவர் தலைமையிலான ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டு வந்தாங்க. அதனாலதான் இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து தற்போது கணக்கை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீர்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுனால தங்கத்துடைய விலை வந்து திடீரென உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உச்சக்கட்ட உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச சந்தையில தங்கம் விலை தொடர்ந்து 2 கணிசமான அளவுல உயர்ந்து வந்த நிலையில இன்றைய தினம் புதன்கிழமை காலையில ஆசிய சந்தையில தங்கம் விலை வந்து ஒரு வார உச்சத்தை எட்டி பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. இதுக்கு இஸ்ரேல் ராணுவம் லெபனான் தலைநகர்ல செய்த தாக்குதலும் ஈரான்ல ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதும் முக்கிய காரணமாக இருக்கு. சர்வதேச சந்தையில இன்னைக்கு ஒரு அவுன்ஸ் 24 தங்கம் விலை வந்து $2,380 அளவீட்டுல இருந்து $2,417 தடாலடியாக உயர்ந்திருக்கு. கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் நாட்டில் கோலன் ஹைட்ஸ் பகுதியில் ஏற்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ரெடியாகிட்டு வந்தாங்க இஸ்ரேலு. இந்த நிலையில தான் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல ஹிஸ்புல்லா பிரிவுடைய முக்கிய உயர் தலைவரை வந்து டார்கெட் செஞ்சு நேற்று மாலை 7:30 தாக்கியிருக்காங்க. இதேவேளையில ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல பாலஸ்தீன கிளர்ச்சி குழுவான ஹமாஸ் அமைப்புடைய தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு யாரும் இதுவரையும் பொறுப்பேற்கல. இதன் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் இருக்கு. அதனால மத்திய கிழக்கு சந்தையில முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் மீது அதிக முதலீடு செய்ய துவங்கியிருக்காங்க. இதற்கிடையில தான் அமெரிக்க டாலர் மதிப்பு சரிஞ்சிருக்கு. அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கு. இதுவும் தங்க விலை உயர்வுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்கும் முடிவு குறித்து தெளிவாகாத நிலையில தங்கம் விலை எவ்வளவு உயரும் அப்படிங்கறது தெரியல. இன்னைக்கு மாலையில அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வுடைய 2 கூட்டத்தின் முடிவு வெளியாக உள்ள நிலையில தங்கம் விலையுடைய போக்கு அதுக்கு அப்புறம் தான் கணிக்கப்படும். உலகம் முழுவதும் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுறதுனால உலக அளவுல பொருளாதாரம் வந்து சீர்குலைந்தாலோ அல்லது அரசியல் சிறத்தன்மை பாதித்தாலோ போர் மூண்டாலோ தங்கம் விலை உயரும். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வட்டி விகிதங்கள் போன்றவையும் தங்கம் விலையை பாதிக்கும் முக்கிய காரணிகளாகும். இதே போல உலக நாடுகளில் மத்திய வங்கிகள் வட்டி குறைக்கும் போது போரச்சம் பொருளாதார பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் காலகட்டத்தில் தங்கத்தை காட்டிலும் பங்கு சந்தையில் அதிகப்படியான முதலீடுகள் வந்து இருக்கும். கூடுதலாக வட்டி விகிதம் குறையும் போது பத்திர சந்தையில் இருக்கும் முதலீடுகள் வந்து அதிக அளவில் வெளியேறும். தங்கம் விலை உயர்வு நுகர்வோருக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தாலும் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக அமையும். ஆனால் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணர்களுடைய ஆலோசனையை பெறுவது அவசியம். மேலும் தங்கத்தில் ஏற்பட்டு வந்த தொடர் சரிவு இனி தடை பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தங்கம் விலை உயர்வு போலவே கச்சா எண்ணெய் விலையும் இன்று அதிகப்படியான அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. WTI கச்சா எண்ணெய் விலை இன்னைக்கு காலை வர்த்தகத்தில் 1.61% உயர்ந்து $75.95 உயர்ந்திருக்கு. இதே போல ஃப்ரண்ட் கச்சா எண்ணெய் விலை வந்து 1.49% உயர்ந்து $79.8 இருக்கு. சரி நண்பர்களே, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.